ஒவ்வொருத்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்க பிரசனம் அளவற்றதா இந்த நேரத்தில் நிரப்பும்படிக்காய் நான் ஒரு வருஷம் கூட உடைய சமூகத்தில் கேட்டு ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. எங்களோடு இடைப்பட இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரே, உங்க பிரசனம் இல்லாமல் ஆராதனை வெறுதாய் போய்விடும். ஆண்டவரே, உங்க பிரசனம் இல்லாமல் ஆண்டவரே எங்க எந்த பகுதியும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்காது சுவாமி. இந்த இடத்துல தாளந்துகளும் ஞானங்களும் எங்களுடைய ஆண்டவரை திறமைகளும் வெளிப்படாதபடிக்கு மறைத்து பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமா நீர் வெளிப்படும்படிக்காய், முற்றிலுமாய் வெளிப்படும்படிக்காய், முற்றிலுமாய் நீரே மகிமைப்படும்படிக்காய் நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்களோடு கூட சேர்ந்து அப்படியே இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி அந்த பிரசன்னத்தை நாம் வரவேற்கலாமா? தெய்வ பிள்ளைய மெழுகு போல, பர்வதங்களை மெழுகு போல உருக செய்கிற அந்த தெய்வ மகிமை நம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் அப்பே ஏற்பட்ட காரியங்கள் எல்லாம் மெழுகு போல அதை மெழுகு செய்ய தேவனுடைய பிரசனம் நமக்கு போதுமா இருக்கிறது. அப்படியே வாய்களை திறந்து அந்த பிரசனத்தை நாம் வரவேற்கலாமா? ஆவியானவரே, எங்க மத்தியில் இறங்கி வாங்கப்பா. உம்முடைய மகிமையான பிரசனம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் செய்வாடுமே. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சிங்காசனம் அமைத்திட இயேசு ராஜா உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. சொல்லுங்கப்பா, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் அவியானவரே. எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் ஆவியானவர் எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில். சொல்லுங்கப்பா, உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் ஆவியானவரே. எங்கள் மத்தியில் உலாவிடும் டடி எங்களோடென்றும் வாசம் செய்யும். கூட சேர்ந்து, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே சொல்லுங்கப்பா வசித்திட விரும்பிடும்
இரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் அப்பாவை பாடும்போது ஒரு தேவ பிரசன்னம் ஆண்டவரே வீடுகளுக்குள்ள இறங்கி வருவதாக, சபைகளுக்குள்ள இறங்கி வருவதாக. ஆண்டவரே எந்த இடத்துல இந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல இப்பொழுதே உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். தேவ தூதர்கள் இறங்கட்டும் ஆண்டவரே, அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய பரலோக தேவ மகிமை இறங்கட்டும் உமக்கு. உமக்கு சிங்காசனம் அமைத்திட சொல்லுங்க அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசு. ரபலாஷியன் துருகோவதுரியன் தரலா ரகபலாஷியா கபதுரி மலரே. உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட அடி உங்களை ஆராதிக்கிறோம்ப்பா. உங்க நாம மகிமைப்படுகிற எந்த ஸ்தலத்திலும் நான் இறங்கி வருவேன்னு சொன்னீங்களே, நான் இறங்கி வருவேன்னு சொன்னீங்களே அப்பா. இந்த ராத்திரி வேளைங்களோடு நீங்க இறங்கி வந்து வாசம் செய்வீராக. கரங்களை உயர்த்தி சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவரை பார்த்தீங்கள் மத்தியில் எங்கள் மாற்றியில் ோடென்றும் வாசம் செய்யும் டடி. எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா. ஓ சன்னா மகிமை படுவீராக சுவாமே. மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உங்க நாமம் உயர்த்தப்படுத்து ராஜா. பரலோகத்தில் செயல்படுவது போல பூலோகத்தில் உம்முடைய சித்தம் செயல்படுத்தும். உம்முடைய ராஜ்யம் இறங்கி வருவதாக. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. Let's all, let's lift up his holy name. Thank you, Daddy. Abba, you are alone, the worthy of my praise, O God. Alleluia. Hosanna. We rode kudu elunda daivam. நம்மளோடு வாசம் செய்கிறவன், நமக்குள் மரித்தவைகளை மீண்டுமாய் உயிர்ப்பிக்கத்தக்க அந்த பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. உயிரோடு கூட என்னோடு கூட ஆராதிக்கிற வேளையில அந்த உயிர் செழுந்த வல்லமை உங்களோடு இந்த ராத்திரி வேலை இடைப்பட போகிறது. உங்க வாழ்க்கையில மரிச்சிருக்கிற காரியங்களை அந்த வல்லமை உயிர்ப்பிக்க போகிறது. தேவ பிள்ளையே, விசுவாசித்தவர்கள் கரங்களை உயர்ச்சி அப்பா. சொல்லுங்க அப்பா உமக்கு. அல்லேலூயா. ஓசன்னா மகிமைப்படுவீரா. ஓல்லேலூயா. ஓசன்னா. அளவற்றதா இறங்கி கொண்டிருக்க தேவ பிள்ளையே, நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைகள் இன்றைக்கும் குறைந்து போகாமல் நமக்குள் மரித்தவைகளை அது உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற தேவ பிள்ளையே. நீ விசுவாசிக்கும் போது உன் சூழ்நிலைகள் மரித்ததை போல இருக்கலாம், உன்னுடைய அற்புதம் மரித்ததை போல இருக்கலாம், உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், உன்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் மரித்து போன சூழ்நிலையா இருக்கலாம். அது மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது, அதை யாராலும் மாற்ற முடியாது.
என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று அநேக கேள்விக்குறியோடு இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இல்ல மகனே மகளே, என்னுடைய உயிர் செழுந்த வல்லமை அத்தனையும் மறுபடியும் உன் வாழ்க்கையில் உயிர்ப்பிக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க வாய்களை திறந்து அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லி ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள் மகளே மகனே. ஓமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் அப்பா உங்க பிரசனம் எங்களோடு தொடர்ந்து ஆராதனை வேலை இடைப்படட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்கப்பா. நீர் பெரியவர், எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்கிறவர், செயல்படுத்துங்க ராஜா. அவனை நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன். விசேஷமா இந்த நாளில் கூட நம்ம ஒரு சில மணி நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். எப்பவுமே ஆராதனை அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும். ஆராதிக்கிறேன் அப்படின்னு நினைச்ச நான் ஆராதிக்கிறேன்றாலே ஆராதனை என்பதே ஒரு ஜெயமான ஒரு செயல். ஆமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் அநேக விதமான ஆராதனைகளை நம்ம பார்க்க முடியும். ஒரு உலகத்தார் மத மனிதர்கள் வேறு மதத்திற்குரியவர்கள் அவர்களுடைய ஆராதனைகள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் ஒரு ஜெயம், ஒரு ஜெயத்தின் சத்தம், ஒரு கம்பீர சத்தம், தேவன் எனக்கா யாவையும் செய்து முடித்தார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு, ஒரு தைரியத்தோடு, ஒரு த வாய்ஸ் ஆஃப் விக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம், ஜெயத்தின் சத்தம் போல அவர்களுடைய ஆராதனை வித்தியாசமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஆராதனை நாம் தேவனுக்கு இன்றைக்கு கொடுக்க போகிறோம். தேவ பிள்ளையே, நீங்க எப்பேற்பட்ட சோதனைக்குள்ள போய் கொண்டிருக்கலாம், ஜனங்கள் உங்களை மறந்து புறக்கணித்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை காக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உன் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அவர் அறிந்தவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, நோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல நீங்க நானும் பாடும்போது அப்பா நமக்காய் அற்புதங்களை செய்ய நல்லவராய் இருக்கிறார். நோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, தேங்க் யூ Lord. Hallelujah. நன்றி அப்பா என்னை காண்பவரே. Thank you Jesus. Hallelujah. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர் அப்பா, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் இயேசுவே, நான் எழுவதும், நான் அமர்வதும் இயேசுலோ, நான் எழுவதும். சொல்லுங்கப்பா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர் ராஜா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஏசையா, என்னை காண்பவரே. உமக்கு ஆராதனை செலுத்த வந்திருக்கிறோம் டாடி. தீனம் காப்பவரே ஆண்டவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் இயேசுவே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எத்தனை பேர் என் கூட சொல்றீங்க, அப்பா நம்மளுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். சொல்லுங்க அப்பா, நடந்தாலும் ஓ படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். இயேசுவே,
நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. கரங்களை தட்டி அப்பாவை பார்த்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு இயேசு ராஜா, என்னை காண்பவரே, உமக்கே எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். தினம் காப்பவரே, உமக்கே ஆராதனை. என்னை காண்பவரே, என்னை காண்கிற தெய்வம், இரவும் பகலும் அவர் என்னை காக்கிறவர். காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரே அப்பா, ஆராய்ந்து என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்கப்பா. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், அறிந்திருக்கின்றேன். ஓ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் சொல்லுங்கப்பா, நான் அமர்வதும் நான் எழுவதும் அப்பா, நான் அமர்வது சொல்லுங்கடி, நான் எழுவது. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர் இயேசு ராஜா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஓ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர் இயேசையா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, நம்மை அவர் காண்கிறவராயிருக்கிறார், நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார். மனுஷன் நம்மை ஒருவேளை நம்மளை புறக்கணித்து விடலாம். காலங்கள் மாற 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 மனுஷர்களும் மாறி போகலாம் தேவப்பிள்ளையே, ஆனால் நம்மை எந்நேரமும் காண்கிறவர், நம்மை படைத்தவர், அவர் இரவும் பகலும் நம்மேல் கண் வைத்து நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். என்ன உங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்தவர் தேவப்பிள்ளையே. உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், அவருடைய நாமம் யெகோவா தேவன், மேசியா, நம்மை ரட்சிக்க வந்த மேசியா. நம்ம எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். இம்மானுவேலனாய் நம்மோடு ஒவ்வொரு நாளும் நடக்கிறவராய் இருக்கிறார். யெகோவா ஈதே நம் தேவைகளை சந்திக்கிறார். யெகோவா சம்மா நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். யெகோவா ராஃபா நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீ ஒரு நிமிஷமும் உடைந்து போகிற நேரங்கள் எல்லாம் உன் பக்கம் இருக்கிற ஒரு நல்ல தகப்பனாய், உன்னை ஆறுதல் ஆதரித்து ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார் பிள்ளையே. அவருக்காக நீயும் நானும் வாழணும், அவருக்காக நீயும் நானும் வாழணும். அதுக்காக தான் தேவன் நமக்காய் ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்து ஆண்டவர் இன்றைக்கும் நமக்குள்ள வாசம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணம். நீயும் நானும் இயேசுக்காக வாழ வேண்டும், நீயும் நானும் இயேசுக்காக ஏதாச்சும் செய்ய வேண்டும், நீயும் நானும் இந்த உலகத்திற்கு இயேசுவை காட்டிவிட வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காய், ஒரே ஒரு திட்டத்திற்காக தான் தேவன் இன்னுமாய் நம்மை நம்பி கொண்டிருக்கிறார் தேவப்பிள்ளையே. அதனாலதான் ஒரு பாடல் இப்படி சொல்லுகிறது. இந்த பாடலை பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். Thank you Holy Spirit, Hallelujah. கதங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்காய் வாழத்தக்க என்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில சுவாமி இனி வாழ்ந்தாலும் இயேசுக்காய், மரித்தாலும் இயேசுக்காய் என்று சொல்வோமா. Thank you Lord, yes Jesus, we lift up your name. Thank you Lord. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்துடுவோம். சொல்லுங்கப்பா, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்துடுவோம். வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய், நாம் வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய்.
ஆய் நாம் வாழ்ந்திடுவோம் வாழ்ந்திடுவோம் நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம் வாழ்ந்திடுவோம் நாம் எஸ் ஜீசஸ் இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம் இயேசு தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே சொல்லுங்க இயேசு தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே உயிரை கூட நமக்கு தந்தாரே இதற்கு ஈடா என்ன செய்வோமே உயிரை கூட நமக்கு தந்தாரே இதற்கு ஈடா என்ன செய்வோமே நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க இருப்பதுவோம் ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம் இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க வாழ்ந்திடுவோம் நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக சொல்ல மாட்டேன் அப்பா வாழ்ந்திடுவோம் நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம் வாழ்ந்திடுவோம் நாம் ஒரு தேவ அபிஷேகம் இருக்கிற இடத்துல மறைகளுக்குள்ள வந்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே அவருக்காக வாழ்கிற ஒரு சந்ததி பாவத்திற்கு மறித்து நீதிக்காய் பிழைக்கிற ஒரு சந்ததி வாழ்ந்திடுவோம் நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம் வாழ்ந்திடுவோம் நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம் இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே நம் வாழ்க்கையில் நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே சொல்லுங்க தோல்வி தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லை விசுவாசி தறிக்கை செய்யலாமா தோல்வி எனக்கில்லையே நான் சோர்ந்து போவதில்லையே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே ஹல்லேலூயா 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 கூட இருக்கிற பிள்ளைங்க அத்தனை பேரும் அப்படியே கண்களை மூடி நமக்கு தோல்வி இல்லை நீயும் நானும் தொற்று போக வேண்டிய சந்ததி இல்லை தேவ பிள்ளையே உன்னையும் என்னையும் அழைத்த தேவன் பாதாளமே உன் கூறெங்கே மரணமே உன் ஜெயம் எங்கே என்று கம்பீர சத்தமிட்டவர் தோல்வி என்பது தேவனுக்கும் இல்லை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இல்லை தேவ பிள்ளையே ராத்திரி வேள் ஆவியானவனை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீ தொற்று போக வேண்டியவன் அல்ல நீ தொற்று போக வேண்டியவள் அல்ல கிறிஸ்து என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு தேங்க்யூ லார்ட் ராத்திரி வேளையில் உனக்கு எல்லாவற்றிலும் செய்ய பலன் உண்டு என்று ஆவியானவர் சொல்லுகிறார்
சோர்ந்து போகாதே, விழுந்த இடத்திலிருந்து எழும்பி வா, விழுந்த இடத்திலிருந்து எழும்பி வா. முடியாது, என்னால் ஆகாது, இனி நான் எழும்ப மாட்டேன், இனி நான் பாவத்தில் தான் இருக்க போகிறேன், இந்த சாபத்தில் தான் மடிந்து போக போகிறேன், இனி நான் மரிப்பதை தவிர எனக்கு வேற வழி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறியா? ஆவியான் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, தேவனுடைய ஆவியானவர் இடைப்படுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. எழும்பி வா, ஆவியானுடைய பிரச்சனை முன்னோடு இருக்கிறது. ஜெயத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். பரிசுத்தாவினுடைய ஜெயம், ஜெயித்த தேவன் நோடு இருக்கிறார். உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன், He is with you, the God who gives a victory. யெகோவா நிஷி நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவருக்காக நீயும் நானும் வாழும் போது, ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, அவர் எனக்கு யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார், அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அப்பா இடத்துல, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, நன்றி அப்பா. இருக்கிற இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி சொல்கிறேன் அப்பா. என்னை முழுவதுமாய் இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, ஒப்பு கொடுத்துரு. நீ ஜெயிக்கணுமா, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடு. நீ ஜெயிக்க வேண்டுமா, உன் சூழ்நிலைகள் போராட்டத்தில் ஒரு ஜெயத்தை நீ பார்க்கணுமா, தேவனுடைய சமூகத்தில் உன் ஒப்பு கொடு தேவ பிள்ளையே. டோன்ட் ஃபைட் பை யுவர் மைண்ட், டோன்ட் ஃபைட் பை யுவர் ஸ்ட்ரென்த், டோன்ட் ஃபைட் பை த்ரூ யுவர் விஸ்டம். God says, submit to me, I will fight on behalf of you, my dear daughter, my dear child. அப்பா ஒப்புக்கொடு சுவாமி, வாழ்க்கையை முழுவதும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, உனக்காக வாழணும்னு ஆசையோடு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், நன்றி இயேசுவே. அர்ப்பணித்தேன் ஆவியாத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, சொல்லுங்கப்பா, என் ஆவியாத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு சொந்தமையா, உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு சொந்தமையா, கள்ள கபடம் இல்லாமல் காத்து காத்து கொள்ளுங்கப்பா, கள்ள கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும். கரங்களை உயர்த்தி சொல்வோமா, அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் டாடி, உங்க பிரசன்னம் இறங்கட்டும், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா என்ன ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா, உங்க பிரசன்னத்தில் ஆண்டவரே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, என்னுயிர் இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிர் இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, கடைசியாய் அர்ப்பணித்தேனா, அர்ப்பணித்தே அர்ப்பணித்தேனா, அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, என்னாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே வாழ்கிற இந்த நாட்கள் எல்லாம் உமக்கு சொந்தமாய் மாறட்டும் ஆண்டவரே.
அப்பா நாங்கள் வாழ்ந்து வந்தது எப்படி வேணால் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் இனி நாங்கள் வாழப்போகிற வாழ்க்கை அது உமக்கென்று இருக்க வேண்டும். We want to live for you, Lord. We want to live for your kingdom. ஆண்டவரே உமக்கென்று உம்முடைய ராஜ்யத்திற்கென்று இனி வாழத்தக்க ஒரு விழிப்புணர்வு எங்கள் ஆவியில் உற்சாகத்தில் ஆண்டவரே கர்த்தர் நீர் கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தருள்வீராக. அண்டவரே மாயமான உலகத்தில் வாழ்கிறோம், வஞ்சனை நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். அண்டவரே எங்க பார்த்தாலும் தேவனுக்கு விரோதமான ஒரு பிரசங்கங்கள், தேவனுக்கு பிடிக்காத ஆண்டவரே சத்தியங்கள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப ஏற்பட்ட காலகட்டங்கள் ஆண்டவரே சத்தியத்திற்காக பரிசுத்தத்திற்காய் என் தேவன் பட்சத்தில் நிற்கிற ஒரு கூட்டமா எங்களை நீர் மாற்றும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. மகிமையான பிரசன்ன ஆண்டவரே எங்களோடு இந்த ராத்திரி வேளை இடைப்பட்டு கர்த்தர் நீர் பேசுவீராக. நீர் பேசும்போது ஆண்டவரே சத்தியமாய் நீர் பேசுவீர். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியம்தான் உங்களை விடுவிக்க முடியும். Only the truth can set you free. ஆண்டவரே பொய்யை பேசுவதற்காக ஊழியக்காரர்கள் அல்ல, கர்த்தர் தேவன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தை வேதத்திலிருந்து சத்தியமாய் பேசுவதற்காக தான் ஆண்டவரே ஊழியக்காரர்கள். எங்களோடு நீங்க இடைப்பட்டு பேசுங்கப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. நீரே தங்கி இருந்து பேசிட்டு ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உடைய பிள்ளைகளோடு இருதயங்களோடு நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே பெயர்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறாங்க என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எல்லா காரியத்திலும் ஆண்டவரே ஒரு முடிவை கர்த்தருடைய வார்த்தை தான் கொண்டு வரும் என்பதில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் பேசுவீராக. எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க இந்த ராத்திரி வேளையில? ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் என்னென்னா, ஆஃப்டர் லாங் பேக் நிறைய லைவ் இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டுமாய் நான் அந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால அநேக லைவை நான் பண்ண முடியல. ஆனால் கர்த்தர் முதலாக ஆஃப்டர் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண முதல் லைவாய் கர்த்தர் இந்த லைவை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நான் முதலாக தேவனுக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக அந்த வாய்ப்பு அளித்த பிரதர் விக்டருக்காக, இந்த பேஜ் மெம்பர்ஸ் அட்மின் ஒவ்வொருத்தரும், யாரெல்லாம் இது ஒர்க் பிஹைண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன், ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாக இந்த லைவ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையும் கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்க இருக்கிறீங்க? ஒரு ஆமென். அலேலூயா, அலேலூயா. தேவ பிள்ளையை இந்த நாளில் கூட ஒரு விசேஷித்தமான ஒரு வார்த்தை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு கூட எடுத்து வாசிக்கலாம். Thank you, Lord. நன்றி அப்பா. Ephesians chapter 2 verse 10. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:10 ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லிட்டு சுருக்கமாக நான் முடிக்க விரும்புகிறேன். யாராவது ஒருத்தர் எடுத்துங்க வாசிக்கலாம். Thank you, Jesus. Hallelujah. நானே வாசிக்கிறேன். For we are his workmanship, created in Christ Jesus for the good works which God prepared beforehand that we should walk in them. Hallelujah. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமே. இந்த நாளில் கூட இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களோடு பேச தேவன் எனக்கு கொடுத்த இந்த சத்தியத்திற்கு கீழே உங்களுக்கு முக்கியமான சில காரியங்களை சொல்ல விரும்புகிற தெய்வ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் ரெண்டு வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாய், ரெண்டு வாழ்க்கையை அடைந்தவர்களாக இருக்கிறோம். எப்படி நான் சொல்றேன்னா, இயேசுவை அறியாததுக்கு முன்பதான ஒரு வாழ்க்கை, இயேசுவை அறிந்த பிறகு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இயேசுவை அறியாததுக்கு முன்பதாக நான் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அந்நியாயத்திலும் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்போ பரிசுத்தத்திலும் நீதியிலும் நியாயத்திலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவருக்கென்று ஊழியம் செய்கிறவனாய், தேவனுடைய ராஜ்யத்திற்காய் பிரயாசப்படுகிறவனாய் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷனுடைய
நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு அப்புறம் என்கிற இந்த ரெண்டு வாழ்க்கை வேர்பிரிக்கப்படுகிறது. ஆமென். அப்போ தேவன் உன்னையும் என்னையும் வேர்பிரித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நீயும் நானும் இன்றைக்கு இருக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த லைவை நீங்கள் பார்க்கலாம், இல்லை இதுக்கப்புறம் கூட நீங்கள் யாராச்சும் ஷேர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் சொல்லுகிற சத்தியம் என்னன்னா, நீயும் நானும் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்த நாம் உலகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்ட நாம் இனி இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்களா இருக்க கூடாது. அப்போ இன்றைக்கு பார்க்கும் போது அநேக விதத்துல கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறத என் கண்குறாய் நம்மளால பார்க்க முடியும். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உன்னுடைய ஆசை, உன்னுடைய ஏக்கம், உன்னுடைய தாகம், உன்னுடைய வாஞ்சை எல்லாம் அவராய் மாறி போகணும். அப்போதான் அது உண்மையான ரட்சிப்பு. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை அடைகிற அறிவுக்கு முன்பதாய் எல்லாமே குப்பைன்னு சொல்லுகிற வரைக்கும் வருகிறார் என்றால் அதுதான் உண்மையான ரட்சிப்பு. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு கூட உன்னுடைய பழைய வாழ்க்கை அப்படியே உன்னோடு இருக்குமானால் நீ தேவனை இன்னும் முழுமையா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. நீ உண்மையான ரட்சிப்பை இன்னும் அடையவில்லை. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறதா என்பதை நீயும் நானும் சிந்திக்க வேண்டும். என்னுடைய குணங்கள் மாறியிருக்கிறதா, என் எண்ணங்கள் மாறியிருக்கிறதா, என் ஏக்கங்கள் மாறியிருக்கிறதா, என்னுடைய ஆசைகள் மாறியிருக்கிறதா, என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறியிருக்கிறதா, என் வே ஆஃப் பிஹேவிங் மாறியிருக்கிறதா, இப்பேற்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்திருக்கிறதா, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறனா, சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறனா என்பதை நீயும் நானும் சந்திக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரவில்லை என்றால் உன் ரட்சிப்பை நான் சந்தேகப்படுகிறேன். தேவ பிள்ளையே, நீ சபைக்கு போகிற விசுவாசியா இருந்தாலும், ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருந்தாலும், 10-20 வருஷம் சபையில் அமர்ந்து கொண்டவனா இருந்தாலும், நல்ல பாட தெரிஞ்ச ஒரு ஆராதனை வீரனா இருந்தாலும், நல்ல கீபோர்டு வாசிக்கிற கீபோர்டிஸ்டா இருந்தாலும், நல்ல பிரசங்கம் பண்ணுகிறவனாய் நீ இருந்தாலும், என்னவாய் நீ செய்திருந்தாலும் சரி, கிறிஸ்தவன் இயேசுக்குள் நீ வந்த பிறகு நீ புது சிருஷ்டியாய் ஆக்கப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வசனம் எதற்காக தேவன் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தார் என்கிற ஒரு காரியத்தை, ஒரு பகுதி இந்த வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. பவுல் எபேசியர்கள் எழுதும் 2:10 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் நானும் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தேவனுடைய செய்கையாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். He has created us. நம்மள அவருடைய ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, ரட்சிக்கப்பட்ட நான் ரட்சிப்பை அடைந்து கொள்ள நான் எந்த ஒரு நற்கிரியையும் செய்யவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நான் ரொம்ப நல்லவனா இருப்பதற்காக ஆண்டவர் என்னை தேடி வந்தாரா? இல்ல, தேவன் நான் ரொம்ப நல்ல நன்மை இருந்து கொண்டிருந்ததுனால கர்த்தர் என்னை தேடி வந்தாரா? இல்ல. அப்போ தேவ நான் நல்லவனா இருப்பதினால் ஆண்டவர் என்னை தேடி வரல, அவர் நல்லவரா இருப்பதினால் அவர் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தவறான ஒரு பாதையில் இருந்தேன், ஆனால் நான் தவறி விழுந்து விட கூடாது என்பதற்காக அவர் ஓடி வந்து என்னை கட்டி அணைத்துக் கொண்டார். அல்லேலூயா. பாதை மாறி போயிருந்தேன், அவர் என் பாதையை சீர்படுத்த எனக்கு வழியாய் வந்தவ தேவனா இருக்கிறார். இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தேன், என் இருளிலிருந்து என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வர அவரே வெளிச்சமாய் இறங்கி வந்தார். அப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீயும் நானும் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம், கிறிஸ்துவுக்குள் நீயும் நானும் எதற்கு பிறந்தோம் என்கிற சத்தியம் உனக்கும் எனக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா நீயும் நானும் வஞ்சிக்கப்படுவோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டோமா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா, அவ்வளவுதான், இதுதான் லைஃப். அப்படி இல்லை தேவ பிள்ளையே. ஆசீர்வாதத்தை தாண்டி, அற்புதத்தை தாண்டி, அதிசயங்களை தாண்டி, தேவன் எனக்கு கொடுத்த நன்மைகளை தாண்டி, அவர் எனக்காய் செய்த காரியங்களை தாண்டின ஒரு வாழ்க்கை இருப்பதை நீயும் நானும் மறக்க கூடாது. இன்னைக்கு சத்தியங்கள் திசை திருப்பப்பட்டிருக்கிறதை நீயும் நானும் எச்சரிக்கையா அறிந்து கொள்ள வேண்டும்.
ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் இன்னும் எங்க இருக்க வேண்டுமோ அதே இடத்தில் ஆவிக்குறை நிலைமையில் இருக்கிறாங்க. பவுல் சொல்லுகிறான், இந்த கால கால காலத்தை பார்க்கும்போது நீங்க எல்லாம் பிரசங்கியாளர்களா இருந்திருக்கணும்யா, இன்னும் பால் கொடுக்கிற பிள்ளைங்களை போல இருக்கிறீங்களே. அப்போ ஆவிக்குரிய நிலைமை என்பது ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்குரியதா இருக்கிறது. வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது, நீயும் நானும் எந்த ஒரு நற்கிரியை மூலமாய் ரட்சிக்கப்படல, அவர் நல்லவராயிருந்த நாள் என்னை ரட்சித்தார். ரட்சித்த தேவன் நீயும் நானும் நன்மை செய்வராய் இருக்கும்படிக்காக தான் நம்மை உருவாக்கினார். அல்லேலூயா, சத்தமர் அல்லேலூயா. அப்போ தேவன் என்னை ரட்சித்த நோக்கமே நான் நன்மை செய்கிறவனாய் சுற்றி தெரிய வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் வசனங்களை எடுத்து காட்ட முடியும், பட் இது லைவா இருப்பதனால நீங்க எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க. வார்த்தை நமக்கு எல்லாம் தெரிஞ்சது போலதான், இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. He is a God. ஒரு தேவனாய் மனுஷனாய் இந்த பூமியில் நடமாடும் போது அவர் செய்த காரியத்தை பார், தேவ பிள்ளையே, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நீயும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? நீயும் நானும் எதற்காக உருவாக்கப்பட்டோம்? Why you are anointed? Why you are baptized? Why you every week you get a word from God? Why you are anointed? தேவன் எதற்கு அபிஷேகிக்கணும், எதற்கு தன்னுடைய வார்த்தையை கொடுக்கணும், எதற்கு அவர் உன்னை ஆசீர்வதிக்கணும், எதற்கு உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தணும், எல்லா காரியத்தோட முடிவு என்ன என்பதை நீ கேட்டா என்றால், தேவன் இத்தனையும் உன் வாழ்க்கையில செய்த காரணம் நீ மற்றவருக்கு நன்மை செய்கிறவராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான், கர்த்தரனே வியாதியில் இருந்தோம் பிரதர், ஆனா கர்த்தரனே வியாதியில் இருந்து விடுவித்தார். எதற்கு விடுவித்தார்? அநேக விதமான கடன் பிரச்சனை இருந்த கடனிலிருந்து கர்த்தரனே விடுவித்தார். எதற்கு விடுவித்தார் பிரதர்? நாங்க ரொம்ப குடும்பத்துல சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், தலைமுறை தலைமுறையான சாபங்கள் எங்க குடும்பத்தை தொடர்ந்து வந்தது, ஆனா சாபத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுவித்தார். எதற்கு விடுவித்தார் பிரதர்? வேலை இல்லாம இருந்த, ரொம்ப கஷ்டத்தின் பாதையில நடந்து கொண்டிருந்த, கர்த்தருக்கு நல்ல வேலையை கொடுத்து, நல்ல வீட்டை கொடுத்து, நல்ல மனைவியை கொடுத்து, நல்ல காரை கொடுத்து, என் லைஃப கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கார். எதற்கு ஆசீர்வதித்தார்? Why I have been created in Christ? கிறிஸ்து இயேசுக்குள்ள நான் எதற்காக, என்ன ஒரு காரியத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு சத்தியம் உனக்கும் எனக்கும் தெரியாமல் இருக்கக்கூடாது. அதனாலதான் பரிசுத்தாவியன் சொல்லி கொண்டிருக்கிறார், மகனே மகளே, நீ எதற்காக உருவாக்கப்பட்டாய் என்றால், என்னை போலவே நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிய வேண்டும். You have been created to do good deeds. நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிய வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்கு திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது, பிள்ளையே, உன்னையும் என்னையும் தேவன் உருவாக்கின காரணம், We are God's workmanship. தேவனுடைய செய்கையாய் நீயும் நானும் இருக்கிறோம். எதற்கென்று பார்த்தால், நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். You have been created for that. ஏன் அப்படின்னு கேட்டா, நீ உருவாக்கப்பட்டதே நன்மை செய்வதற்காக. அப்போ நம்ம உலகத்தில் பார்க்கும் போது, எவ்ரி திங் வாட் இஸ் கிரியேட்டட் பை சயின்டிஸ்ட் ஆர் சம் பீப்புள், நம்ம உலகத்தில் பார்க்கிறோம் இல்லையா, அநேக கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க கண்டுபிடிக்கிற காரியங்கள். இப்ப நாம லைவ் போய் கொண்டிருக்கிற மொபைல கூட யாரோ ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சது. இப்போ இந்த மொபைல உருவாக்கின ஒரு மனுஷன் எதற்கு உருவாக்கினானோ அந்த காரியத்திற்கு அது செயல்படுகிறது. கீபோர்டு வாசித்து கொண்டிருக்கிற தம்பி கீபோர்டு வாசிக்கிறான், அந்த கீபோர்டு உருவாக்கினவர் யாரோ, ஆனா எதற்காக அவர் உருவாக்கினாரோ அந்த வேலையை அது செய்து கொண்டிருக்கிறது. மைக் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த மைக் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த ஒரு காரியத்திற்காக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. லைட்டை பார்க்கிறோம், இந்த லைட் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அது வேலையை அது செய்து கொண்டிருக்கிறது. ஆனா மனுஷன் நீயும் நானும் எதற்காக உருவாக்கப்பட்டோமோ அந்த வேலையை இன்னும் செய்யாமல் இருக்கிறோம். ஏன் அப்படி நம்ம கேள்வி எடுத்தோம்னா, இன்றைக்கு பிசாசானவன் என்ன ஒரு வஞ்சனையான ஒரு செயலை செய்யறான் என்றால், தேவ பிள்ளையே, இது நீயும் நானும் புரிந்து கொள்ளணும். என் ஆண்டவரை நீ கேட்டனா, என் ஆண்டவர் என்றைக்கும் இந்த உலகத்தின் மேல உன் சிந்தைய திருப்பவே மாட்டாரு. பொல்லாத பிசாசோடைய காரியங்கள் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரர்களை வைத்து உன்னுடைய சுயத்தை தூண்டிவிட்டு அழகு பார்க்கிறான்.
எச்சரிக்கையா இருப்பேற்பட்ட ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சுகம் 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 என்று சொல்லி உன்னுடைய சுயத்தை மட்டுமே தட்டி எழுப்பி பார்க்கிறான். உனக்குள்ள ஒரு வைராக்கியம் வர வேண்டும் தேவ பிள்ளையே. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் தேவன் எனக்கு கொடுக்கணும்யா, அவர் அப்பாயா எனக்கு, அவர் என்னை ஆஸ்வதிப்பது அவருடைய கடமை, அவர் அது லிஸ்ட்ல இருக்கு, அவருடைய லிஸ்ட்ல இருக்கு. நீ சுகமா இருக்கணும், ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கணும், எந்த விதமான துன்பம் இல்லாமல் நீ ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பது அவருடைய காரியமா இருக்கிறது. அதற்கு ஒரு டீச்சிங் கிளாஸ், அதற்கு ஒரு கூட்டம், ஆசீர்வாத கூட்டம், சுகமளிக்கிற கூட்டம், அற்புத வெள்ளி, இந்த அது அநேக காரியங்களை இன்னைக்கு உலகத்தில் நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளையே. ஆனா எதற்காக நீயும் நான் உருவாக்கப்பட்டோம் யாருமே சொல்ல மாட்டாங்கயா. அற்புதத்திற்காக ஓடுகிற ஒரு கூட்டத்தின் மத்தியில, அதிசயத்திற்காக ஓடுகிற கூட்டத்தின் மத்தியில என்னை ஆண்டவர் எப்படி உயர்த்துவார், ஆஸ்வதிப்பார், எப்படியெல்லாம் செய்வார் என்று சொல்லி ஓடுகிற இந்த கூட்டத்தின் மத்தியில என்னை எதற்காக உருவாக்கினீர் ஆண்டவரே என்று சொல்ற ஒரு கூட்டமாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். பவுல் பாரியா, பவுலை பாரு, பேதுருவை பாரு, புதிய ஏற்பாட்டில் எத்தனை சீடர்கள் எழுமினார்கள், எல்லாரும் தன்னுடைய தன்னை குறித்து யோசிக்காமல் மற்றவர்களை குறித்து யோசித்தாங்க. இன்றைக்கு வருகிற பிரசங்கங்கள் உன்னை குறித்து யோசிக்க வைக்குதா? பொல்லாத பிசாசு இடத்திலிருந்து வருகிற பிரசங்கங்கள், the message which we receive from your church or from any man of God, முதல்ல நீ தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், இந்த மெசேஜ் என்ன பரலோகத்து குறித்து யோசிக்க வைக்குதா, இல்ல என்ன குறித்து யோசிக்க வைக்குதா? எனக்கு இந்த உலகத்தின் மேல ஆசையை தூண்டி விடுகிற ஒரு பிரசங்கங்களா இருந்தா அது தேவனிடத்தில் வராதது. தேவ பிள்ளை வார்த்தை சொல்லுகிறது, நீயும் நானும் நன்மை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா? ஹலேலூயா. ஒரு ப்ராடக்ட் இந்த உலகத்துல உருவாக்குறானா, அந்த ப்ராடக்ட் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கம் நிறைவேறுதியா? ஆனா இன்னைக்கு நீயும் நானும் உருவாக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறாம இருக்கிறதுனாலதான் இன்றைக்கும் இந்தியா ரட்சிக்கப்படாம இருக்கு. ஊழியக்கார அழகான தேவ மனுஷன் அகஸ்டின் ஜி டி ஜெபகுமார் அங்கிள், இந்த மனுஷன் ஒரு பாடல் இப்படியா எழுதியிருப்பார், 2000 ஆண்டு ஆகிலும் இந்தியா இயேசுவை அறியலையேரெண்டாயிரம் ஆண்டு ஆகிலும் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 வருஷம் ஆயிடுச்சு இயேசுவை கொண்டு வந்து சேர்த்த தோமா. ஏய், எனக்கு எதுக்கு அந்த இந்தியா தேசத்திற்கு போகணும், நான் ஏன் அந்த இந்தியா தேசத்திற்கு போகணும், என்னை இயேசு ஆசீர்வதிக்கட்டும், என்னை சந்தோஷமா வைக்கட்டும், என் குடும்பம் நல்லா இருக்கட்டும், நான் இங்கேயே நல்லா இருந்துடுறேன் அப்படின்னு அந்த மனுஷன் நினைச்சிருந்தான். இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை யோசித்து பாரு பிள்ளை. ஒரு தோமா வந்ததுனால இன்னைக்கு இந்தியா தேசத்துல அநேக ரட்சிக்கப்பட்ட சபைகள், அநேக ஊழியக்காரர்களாய் நாம் எல்லாம் எழும்பி நிற்கிறோம். அந்த ஒரு மனுஷன் நற்கிரியை செய்ய துவங்கினதினால், அந்த ஒரு மனுஷன் அவன் எதற்காக பிடிக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டதினால் இன்றைக்கு நீயும் நானும் எதற்காக பிடிக்கப்பட்டோம் பிரதர்? பிரதர், வாலிப பிள்ளைகள் ஒரு பக்கம் பார்த்தோனா இன்னைக்கு எதற்காக பிடிக்கப்பட்டோனே தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ அப்பாவி ஜனங்கள், எத்தனையோ அப்பாவி ஊழியக்காரர்கள், ஜஸ்ட் தே வாண்ட் டு ரெக்கார்ட் எ சாங், ஜஸ்ட் தே வாண்ட் டு டு எ மியூசிக், ஜஸ்ட் தே வாண்ட் டு டு எ வீடியோ, வெறும் மீடியாவில் மட்டுமே இருக்கணும்னு விரும்புகிற அத்தனை எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பிரசங்களை கேட்டிருக்கிறேன், ஒரு மனுஷன் ஒரு பிரசங்கத்தில் கூட கர்த்தர் எதற்காக ஜனங்களை தெரிந்து கொண்டார் என்கிறத யாரும் சொல்லவில்லையா? வேதனைக்குரிய விஷயம். இன்னைக்கு சபை எங்க போய் கொண்டிருக்குது, ஊழியக்காரர்கள் எங்க போய் கொண்டிருக்கிறாங்க? சத்தியத்தை பேசி நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருக்கிறார், என்னை போஷிக்கிறவர் என்னோடு இருக்கிறார், என்னை அழைச்ச தேவன் அவர் உண்மை உள்ளவர், சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், நன்மை செய்வதற்காக தான் கிறிஸ்துவும் உன்னையும் என்னையும் படைத்திருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார். You have been created in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ள நீ உருவாக்கப்பட்ட காரணம் மற்றவனுக்கு நீ நன்மை செய்யணும். நன்மைனா என்னையா? What is good works? ஏன் நான் நன்மை செய்யணும் அப்படி பிரதர்? நான் ஏன் பிரதர் நன்மை செய்யணும்?
பிரதர் உன் பாட்டு மற்றவனை ரட்சிக்க இந்துஸ் ரட்சிக்க முடியாது உன் பாட்டு ஒரு முஸ்லீமை ரட்சிக்க முடியாது உன் பாட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ரட்சிக்க முடியாது ஆனா உன்னுடைய நற்கிரியை என் தேவன் யார் என்பதை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும் இயேசு நற்கிரியை செய்ய 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 பிதாவின் நாமத்தை ஜனங்கள் மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள் அல்லேலூயா இன்னைக்கு நீயும் நானும் எதற்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த நன்மை தான் என் தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை ஜனங்களுக்கு காட்டி கொடுக்கும் அல்லேலூயா இன்னைக்கு மத த்ரைஷா என்கிற தாயாரை இந்த முழு இந்தியாவும் கொண்டாடுகிறது இன்னைக்கு முழு இந்தியாவும் அந்த அம்மாவை பார்த்து சந்தோஷப்படுகிறது யாரும் ஒருவனும் அவர்களை கேள்வி கேட்காத அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை அந்த அம்மா வாழ்ந்தாங்க அவங்கெல்லாம் செய்தது என்ன பிரசங்கம் செஞ்சாங்களா சவுண்ட் சிஸ்டமே மைக் எடுத்துட்டு கிராம கிராமமா போய் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்று பாட்டு மட்டும் பாடிட்டு வந்தாங்களா இல்ல தன்னுடைய நற்கிரியின் மூலியமாய் நான் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டேன் என்கிறத அறிந்த ஒரு தாயார் கொல்கட்டா என்கிற ஸ்தலத்துக்கு இறங்கி வந்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்து நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது சுற்றியிருந்த அத்தனை ஜனங்களும் என் தேவன் எவ்வளவு நல்லவர் இயேசு அன்பானவர் தேவன் அன்பா இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள் தேவ பிள்ளையே இன்னைக்கு நீயும் நானும் எதற்காக பிடிக்கப்பட்டோம் என்கிற அறியாத ஒரு நோக்கத்திற்காக நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதற்கு பிரதர் சபைக்கு போறீங்க தெரியல எதற்கு பிரதர் ஆராதிக்கிறீங்கன்னு தெரியல எதற்கு பிரதர் கீபோர்டு வாசிக்கிறீங்க தெரியல எதற்கு பிரதர் யூத் மீட்டிங் எதுவுமே தெரியல யூ ஹாவ் பீன் கிரியேட்டட் டு குட் வொர்க்ஸ் நன்மை செய்வதற்காக நீ நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க எத்தனை பேர் உன் மூலியமா நன்மை பெற்றிருக்கிறான் எத்தனை பேர் ஊமூலியமா இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறான் ஃப்ரெண்டு கூட போற சாப்பிடுற போகிற அங்க எங்கெல்லாம் இருக்க உன் நண்பர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா நல்லா எழுப்புதல் எழுப்புதல் வந்து சபையில எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றியே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா இங்க வந்து அபிஷேகத்துல அந்நிய பாஷையில பேசுற ஆண்டவரே தொடுங்க 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 ஏ நீ போய் சொட்டாதான் அவங்களுக்கு இயேசு யார் என்பதை தெரியும் உன்னுடைய நற்கிரிய நிமிச்சமா தான் இயேசு யார் என்பதை அவர்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு இங்க வந்து அந்நிய பாஷையில எழுப்புதல் 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 கத்துனா ஒண்ணு நடக்காது இயேசு நல்லவர் என்பது உன் வாழ்க்கை மூலமா காட்டு நீ நல்லவனா இருந்து காட்டு நற்கிரியைகளை செய்யும் போது தேவன் நல்லவர் என்பதை நீ உன் வாழ்க்கை மூலியமாய் காட்டுகிறார் Thank you, Holy Spirit. நன்மை செய்யணும் வாழ்க்கையில் நன்மை செய்யணும் சொல்லட்டா தேவ பிள்ளையே ரகசியம் எங்கதான் இருக்கு இந்தியா எழுப்புதல் பார்க்கணுமா உன் பட்டணம் எழுப்புதல் பார்க்கணுமா ஊழியக்காரர்கள் நன்மை செய்யணும் வாலிப பிள்ளைகள் நன்மை செய்யணும் சுற்றிருக்கிற சபை ஜனங்கள் நன்மை செய்யணும் போகிற இடத்துல எல்லாம் நன்மைய செய்யணும் நல்லதை செய்யுங்கப்பா இயேசுவை சொல்லணும் இயேசு அன்பின் சொல்லணும் இயேசுவை வாழ்க்கை மூலமா வாழ்ந்து காட்டணும் ஏழைகளை நேசிக்கணும் ஏழைகளை அரவணைக்கணும் போகிற இடத்துல கஷ்டத்தில் இருக்கிறவர்களை கை கொடுத்து உதவணும் வியாதியில் இருக்கிறவங்களை சந்தித்து ஜபம் பண்ணணும் சபையா இருக்கிற நீயும் நானும் இதெல்லாம் செய்யாம நீ 24 வரும் முட்டி போட்டு ஜபித்தால ஒன்னும் கர்த்தர் செய்ய மாட்டார் ஏன்னா அவரே ஜபிக்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் He is a best example for us. பிரதர் நான் இயேசுவை போல ஜபிக்கிறேன் யோ இயேசுவை போல நீ ஜபிப்பது நல்லதுதான் ஆனா அதே இயேசு உலகம் முழுவதுமாய் சுற்றி திரிந்து அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தாரே அதை அறிந்து கொள் நன்மை செய்யணும்யா ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம எல்லாம் நன்மை செய்யதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருக்குள்ள நீ நானும் சிருஷ்டிக்கப்பட்டது வெறும் பாடுவதற்கு அல்ல வெறும் ஆடுவதற்கு அல்ல வெறும் பிரசங்கம் பண்ணுவதற்கு அல்ல இப்படி வெறும் லைவ்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணுவதற்கு மட்டுமல்ல நீயும் நானும் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரியணும் என் வீட்டு பக்கத்துல பஸ்ல போகும்போது ஆபீஸ்ல காலேஜ்ல வேலை ஸ்தலங்கள்ல சபையில எங்க போனாலும் நான் நல்லது செய்கிறவனா இருக்கும் போது நன்மை செய்கிறவனா இருக்கும் மற்றவருடைய வாழ்க்கை ஏன் மூலியமா நன்மை பெறும் போது நான் யார் என்பதை அவன் பார்க்கிறான்
நீயும் அவன போல ஒரு மனுஷன்தான், உனக்கும் கஷ்டம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, கவலை இருக்கு, ஆனாலும் நீ அவனுக்கு நல்லது பண்றியே, அதுதான் இயேசு, அதுதான் இயேசுவின் குணாதிசயம். இட் இஸ் தி கரெக்டர் ஆஃப் காட். தான் எவ்வளவுதான் போராட்டத்தை அனுபவித்தாலும் பரவாயில்ல, நான் எவ்வளவுதான் சிலுவையில கண்ணீர் விட்டாலும் பரவாயில்ல, ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, போராடினாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் வழி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீயும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த சிலுவையில நமக்காக அவர் மரிச்சாரே. நீயும் நானும் அப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை செய்யற வரைக்கும் தேசத்தில் நீயே நான் எழுப்புதல பட முடியாது. தேவ பிள்ளையே, ஒருவன் ரட்சிக்கப்படணும்னா நீ பிரயாசப்படணும். வாட்ஸ்அப்ல ஒரு வசனம் அனுப்பிட்டா போதாது, என் ஊழியம் முடிஞ்சிருச்சு பிரதர். ஸ்டேட்டஸ்ல ஒரு மெசேஜ் போட்டுட்டா போதாது, என் ஊழியம் முடிஞ்சிருச்சு பிரதர். இல்லப்பா, முடிஞ்ச அளவுக்கு இயேசுவை ஜனங்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தேவ பிள்ளையே, காலம் பொல்லாதா இருக்கிறது. வசனம் சொல்லுவது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். இன்னும் எத்தனை காலம் தான் ஏன் போராட்டம், ஏன் வைஃப், ஏன் குடும்பம், என்னுடைய வட்டாரம், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் சொல்லி எனக்கு மட்டுமே ஒரு பவுண்டரியை போட்டுக்கொண்டு என்ன நடந்தாலும் என் குடும்பத்தோடவே முடித்து கொள்ள, உன் குடும்பத்தை விட்டு வெளியே போயிருக்கிறியா? ஒரு நாள் ஆச்சு, நீ ஒரு குட் ஃப்ரைடே வந்த உடனே குடும்பத்தை கூட்டுறோம், ஒரு ஈஸ்டர் வந்த உடனே குடும்பத்தை கூப்பிட்டுக்கிற, கிறிஸ்துமஸ் வந்த உடனே குடும்பத்தை கூப்பிட்டுக்கிற. என்ன நடந்துச்சு பிரதர்? வந்தோம் பிரதர், சாப்பிட்டோம் பிரதர், தூங்கினோம் பிரதர், ஏற்றோம் பிரதர். இதற்காகவா இயேசு உன்னை படைத்தார்? இதற்காகவா இயேசு உன்னை சிருஷ்டித்தார்? யோசித்துப்பார். வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீயும் நானும் அவருக்குள்ள நன்மை செய்கிறவராய் இருக்கும்படிக்காய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாமே எங்க சுத்தினாலும் ஏன் சுயம், எனக்கு எனக்கு எனக்குன்னு சாவாத. நீ எது செத்தாலும் இடம் எடுத்துட்டு போறதில்ல, மரித்தால் நீ ஒன்றும் கொண்டு போவதில்லை. பவுல் சொல்லுகிறான், வெறுமையாய் வந்தேன், வெறுமையாய் போவேன், நோடு எதுவும் வருவதில்லை. தேவ பிள்ளையே, நத்திங் வில் கம் வித் யூ. தொட்டு தொட்டு பார்க்கலாம் பல்சரை, தொடிக்கலாம் அந்த பல்சரும் கூட வராது. நீ செய்த நன்மைகள் தான் அங்க எண்ணப்படும். இப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப நீ நன்மை செய்யறதுக்காக தானே உன் ஊழியக்காரர்கள் உருவாக்கணும், நன்மை பெறுவதற்காக தான் நீ ஊழியக்காரர்கள் உருவாக்குறார்கள். எப்படி நன்மை பெறணும், எப்படி ஆசீர்வதிக்கப்படணும், அப்படி இல்ல இயேசு பிரசங்கம். எப்படி ஆசீர்வதிக்கப்படணும் என்பது இயேசுடைய பிரசங்கம் அல்ல, எப்படி நீ ஆசீர்வாதமா இருக்கணும் என்பதுதான் இயேசுடைய பிரசங்கம். அல்லேலூயா. எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்பது தேவனுடைய பிரசங்கம் அல்ல, எப்படி கொடுக்கணும் என்பதுதான் தேவனுடைய பிரசங்கம். எப்படி இந்த ராஜ்யத்துல நீ சக்சஸ்ஃபுல்லா வாழணும் என்பது தேவனுடைய பிரசங்கம் அல்ல, எப்படி அந்த ராஜ்யத்திற்கு நீ வந்து சேர வேண்டும் என்பதை தான் அவர் பிரசங்கித்தார். இந்த ராஜ்யம் அழிந்து போகும், பரலோக ராஜ்யம் நித்தியமாய் அந்த ராஜ்யத்தில் நீயும் நானும் போக வேண்டும் என்றால் இந்த ராஜ்யத்தில் நீ இழக்க வேண்டும். தேவ பிள்ளையே, அவருக்காக ஏதையும் சகித்து ஓடுகிற ஒரு கூட்டமாய் நீயும் நானும் இருக்க வேண்டும். நற்கிரியை செய்யதான் கர்த்தரனை உருவாக்கி நாமா நற்கிரியை செய்யும் போது போராட்டம் வரும், கண்ணீர் வரும், சந்தோ பிரதர் நான் எவ்வளவு நல்லது ஜனங்களுக்கு செஞ்சிருக்கிறேன் பிரதர், ஆனா எனக்கு ரிட்டர்ன் வந்தது எல்லாமே தீமை தான், தீமை 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 நிமித்தம்தான் நுடைந்து போயிருக்கிறேன்னு சொல்றியா? தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ செய்த நன்மைகளை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். He has kept account for every good deeds what you have done for us. அவர் எல்லாமே அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஒன்றும் அது மறைக்கப்படாது, ஒன்றும் அது மறக்கப்படாது, கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி வேல் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே தொடர்ந்து ஓடு, முன்னேறு, உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய போராட்டத்துக்காக நீ பார்த்து பார்த்து நேர்தானே அது பார்த்துனே இருப்ப, கடைசி வரைக்கும் அதுக்காக தான் நீ வாழ்க்கையை செலவிடணுமாய் மாறி போகும்.
विश्वास आंडवे पणते ஒடிஞ்சலுக்கு அவருக்காக எழும்பி ஓடியா. 8 மணி நேரம் வீட்டுக்காக வேலை செய் தவறே இல்ல. நல்லா சம்பாதி தவறே இல்ல நல்லா ஹோட்டல் போய் சாப்பிடு தவறே நல்லா துணி போடு தவறே இல்ல ஊழியத்தை எப்படியெல்லாம் செய்யணும் குடும்பத்தின் வாழ்க்கை எப்படியெல்லாம் நீ வைக்கணும்னு ஆசைப்பட்டு வைச்சுக்க தப்பே இல்ல ஆனா அதை தாண்டின ஒரு வாழ்க்கை நீ வாழணும் நன்மை செய்கிறவனாய் நீ சுற்றி திரியணும் உனக்கே நன்மை செய்கிறவனாய் அல்ல ஆண்டவரே ஏன் மூலமா ஒரு நாலு பேர் ஆசைவேன் 40,000 பேர் வேணாம் 4,000 பேர் வேணாம் 400 பேர் கூட வேணாயா ஒரு நாலு பேர் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோக சந்தோஷப்படும் ஏனா இயேசுவை போல நீ வாழ்ற அவர் எப்படி நன்மை செய்றரா சுற்றி திரிந்தாரோ அப்படியே நீயும் சுற்றி திரிற யாருக்காச்சும் நல்லது செஞ்சு இயேசுவை பத்தி சொல்லணும் ஒரு பசியா இருக்கிற ஒரு மகன் கிட்ட போயிட்டு இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்வதை காட்டிலும் அந்த பிள்ளைக்கு அந்த பசியை தீர்த்துட்டு அந்த பசியை தீர்த்த பிறகு அந்த முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் பாரு அப்ப அந்த முகத்தை பார்த்து நீ சொல்லணும் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் இயேசுனை நேசிக்கிறனால தான் இந்த உணவு உனக்கு கொடுத்தார் ஒரு சின்ன பையன் நான் வந்து டிராவலிங் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் நான் பார்த்தான் லிஃப்ட் கேட்டான் நான் நிக்க வச்ச பிறகு அந்த தம்பியை நான் பார்த்து கேட்டேன் எங்கேருந்து வர ஏன் இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன் நான் கேட்கும் போது அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது அந்த தம்பி சொன்னானா எங்கள் வீட்டில் அரிசி காலி ஆயிடுச்சு எங்கள் ஆயா வீட்டில் அரிசி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு வரலான்னு வந்தேன் ஆனால் எங்கள் ஆயா வீட்டில் கூட அரிசி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாமல் இந்த இடத்துல ட்ராப் கேட்டுன்னு போகலாம் நான் நின்று இருக்கிறேன்னு சொன்னான் என் உள்ள உடைக்கப்பட்டுச்சு தேவ பிள்ளைங்க இன்னைக்கு பார் ஆண்டவர் அந்த பிள்ளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்ற அவருடைய திட்டம் இப்போ நான் கண்டி எனக்கு நான் நினைக்கிறவனா இருந்தா இந்த செயலை நான் செஞ்சிருக்க மாட்டேன் பெருமைக்கு நான் சொல்லலை உங்களுக்கு இது பிரோஜனமா இருக்கும் என்பதுக்காக நான் சொல்றேன் அந்த தம்பி என்ன எடுத்து வண்டியில உக்காரச்சு வாடா தம்பி இந்த இருக்கிற மார்க்கெட் சந்தில் நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த சந்து வழியா நான் போகும்போது அந்த இடத்துல ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருந்துச்சு நாங்கள் போயிட்டு சின்ன ஒரு ரேஷன் கிட் வாங்கி ஒரு நல்ல ஒரு பேக் பண்ணி அந்த தம்பி கையில கொடுத்தேன் அந்த தம்பி ஆச்சரியமா பாக்குறான் ஏன் இந்த அண்ணா எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு அவன் பார்க்கும் போது அந்த தம்பியை பார்த்து கேட்ட தம்பி இதெல்லாம் உனக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த தம்பி சிரிச்சிட்டு சொன்னான் அண்ணா நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க இல்லைன்னா எனக்கு சந்தேகம் இருக்கு இல்லை நான் உனக்கு வாங்கி கொடுக்கல தம்பி இது உனக்கு யார் வாங்கி கொடுத்தது இல்லைன்னா நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னான் நான் சொன்னேன் இல்லை தம்பி நான் வாங்கி கொடுக்கல எங்க நான் அவ்வளோ பெரிய பணக்கார இல்லை எங்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லைன்னு சொன்னேன் அப்போ யாருன்னா வாங்கி கொடுத்தாங்க சரி நான் நீங்களே சொல்லுங்க அப்போ நான் அந்த தம்பியை பார்த்து சொன்னேன் ஏசப்பா தான் உனக்கு வாங்கி கொடுத்தாரு அல்லேலூயா ஏசப்பா உனக்கு வாங்கி கொடுத்தாருன்னு சொன்ன உடனே அந்த தம்பியை பார்த்து நான் கேட்டேன் தம்பி இன்னைக்கு நீ வீட்டுக்கு போவியே உங்க அம்மா உனக்கு யாரா இவ்வளோ ரேஷன் வாங்கி கொடுத்தாருன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவேன் நான் கேட்கும் போது அந்த தம்பி பார்த்து சொன்னா யார் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு ஒன்று கேட்டான் உங்கள் மம்மி கேட்டான் என்னடா சொல்லுவேன்னு சொன்னான் அவன் சொன்னான் ஏசப்பா வாங்கி கொடுத்தாரு மம்மின்னு நான் சொல்லுவேன்னு சொன்னான் என் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தேவ பிள்ளை இன்னைக்கு நன்மையை செய்யாமல் நீ இயேசு பற்றி பேச முடியாது நற்கிரியை நீ செய்யாமல் இயேசுக்கு நீ காட்ட முடியாது இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா அநேக உலகத்துல உலகத்தான் மனுஷர்களை போல நாமும் மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம் இல்லதே போல கிறிஸ்தவம் என்றாலே தியாகம் கிறிஸ்தவம் என்றாலே அன்பு கிறிஸ்தவம் என்பதை மற்றவனை வாழ வைக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை
நீ வாழ்கிறதல்லையா வாழ்க்கை உன் சுயம் சாகடும் யோவான் ஸ்தானகன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே ராத்திரி வேலையினோடு கூட இருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் கண்களை மூடி நம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம் ஆண்டவரே நற்கிரியை செய்யத்தக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா சொல்லுங்க ஆண்டவரே எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட என்னை ஒப்பு கொடுக்கிற ராஜா உடைய பிரச்சனை எங்க மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவரே நோடு கூட இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி அப்பாவை பார்த்து சொல்லுங்க எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே எனக்காய் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே க்ளோரி இடைப்பட்ட பரிசுத்தமல் நல்ல ஆண்டவரே அருமையான ராத்திரி வேளைக்காக நன்றிப்பா உடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள தனக்காய் வாழாமல் ஆண்டவரே பிறருக்காய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும் நற்கிரியை செய்கிறவர்களாய் இயேசுவின் அன்பை சொல்லுகிறவர்களாய் நாங்கள் எதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் இந்த ராத்திரி வேலை எங்களோடு நீங்கள் பேசி எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றிப்பா எங்களோடு சேர்ந்திருந்த லைவோடு இணைந்திருந்த அப்பா இனி இந்த லைவை பார்க்க போகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த லைவை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளோடும் கர்த்தர் நீர் பேசியிருக்கிறீர் ஆசீர்வதிங்க அவருடைய குடும்பத்தில் நடந்திருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் கடன் பிரச்சனைகள் போராட்டம் கண்ணீர் அன்றைய வியாதி பிரிவினைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள் இருந்தாலும் கர்த்தர் நீர் அவர்களை விடுவிச்சுவீர் அன்றவரே உம்முடைய பிள்ளைகளாய் அவர்களை நீர் எடுத்து பயன்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறப்பா இந்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க Anointed Child of God Fellowship இந்த பேஜை அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை இந்த பேஜினும் பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் மாறணும் அண்டவரை இதை எடுத்து நடத்துகிற அண்டவரை அருமை தம்பி விக்டருக்காக செபிக்கிற அந்த மகனையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா இன்னும் பல இடத்திற்கு இந்த மனுஷன் சத்தியத்தை ஆண்டவரை எடுத்து காட்டுகிற ஒரு பிள்ளைகளாக இந்த பேஜோடு இணைந்து செயல்படுத்துகிற ஊழியர்கள் அண்டவரை இதுக்கு பின்பதாக வேலை செய்கிற எல்லா கோவக்கர்ஸ் அத்தனை பேரையும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிற இரட்டத்தனமாய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே எங்களோடு நீங்க இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செயல்படுத்துங்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி நாங்கள் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறக்கவே மாட்டோம் ஆமென் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடு கூட ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க காட் பிளெஸ் யூ தொடர்ந்து நெக்ஸ்ட் டைம் லைவ் உங்களை பார்க்கல ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ காட் பிளெஸ் யூ டேக் கேர் தேங்க்யூ ஸோ மச்